வடகிழக்கு பருவமழையின் போது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளானது. பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களைச் சேர்ந்த தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றிணைந்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நடிகர் விஜய் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மத்திய மாவட்ட தலைவர் சபின் சார்பில் நிவாரணப் பொருட்களும் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் வாகனமும் வழங்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் சேவையை புசி ஆனந்த் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் 2 நாட்கள் மட்டுமே இயங்கிய நிலையில் மாயமானது. இதுகுறித்து நெல்லை தூத்துக்குடி மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டபோது முறையான தகவல் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அர்ப்பணிக்கப்பட்ட அதே பதிவெண் கொண்ட ஆம்புலன்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காருண்யா ஆம்புலன்ஸ் சேவை என்ற பெயரில் இயங்கி வருவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மற்ற நிர்வாகிகள் விசாரணையில் இறங்கிய போது அந்த ஆம்புலன்ஸை குமரி மத்திய மாவட்ட தலைவர் சபின் தொண்டர் கிருஷ்ணகுமார் என்பவர் மூலம் சுனில் என்பவரிடம் வாடகைக்கு எடுத்து வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரத்திற்காக நெல்லை தூத்துக்குடி மக்கள் சேவைக்கு அர்ப்பணிப்பது போல புசி ஆனந்த் தலைமையில் தொடங்கி வைத்து நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது. அந்த ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சுனில் என்பவர் ஆம்புலன்ஸை இதுபோல் இயக்கங்களுக்கு விளம்பரத்திற்காக ஸ்டிக்கர்களை மாற்றி ஒட்டி ஆம்புலன்ஸை இயக்கி வந்ததும் தெரிய வந்த நிலையில் நாடக சம்பவம் குறித்து நிர்வாகிகள் தலைமைக்கு புகார் அனுப்பி உள்ள நிலையில் இது சம்பந்தமான உரையாடல் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. விஜய் மக்கள் இயக்கம் தற்போது தமிழக வெற்றி கழகம் என அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆம்புலன்ஸ் விளம்பர நாடகம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.